நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய ஞான போதனையை கேட்போம். நிகழ்காலமே கடந்த காலத்தை உருவாக்குகிறது. நான் பாபு பக்கடி, மேற்கு வங்காளத்தின் பட்னில் இருந்து. நானும் என் மனைவியும் ஒரு உணவகத்தில் சமையல் தொழில் செய்கிறோம். உணவகத்திற்கு வந்த விருந்தினர் ஒருவர் மூலம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை பற்றி அறிந்து கொண்டோம். நாங்கள் அவரிடமிருந்து ஸ்ரீமூர்த்தியை பெற்றுக்கொண்டோம். எங்கள் சிறிய மண்ணால் கட்டப்பட்ட வீட்டில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்தோம். ஒரு சமயம் எங்கள் அண்டை வீட்டுக்காரர் அவருடைய வீட்டுச் சுவரை புதுப்பிக்கும் போது நிலத்தில் ஆழமாக குழி தோண்டினார். இதனால் எங்கள் வீட்டின் மணற்சுவரின் அடித்தளம் பலவீனமானது. மேலும் எங்கள் வீட்டு அறையின் உட்புறமாக அபாயகரமாக வளைந்தது. நாங்கள் தற்காலிகமாக சுவரை தாங்குமாறு ஒரு மூங்கிலை நிறுத்தி வைத்திருந்தோம். இரவு நேரத்தில் சுவர் எங்கள் மேல் விழுந்துவிடக்கூடாது என்று ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்து வந்தோம். அடுத்த நாள் நாங்கள் எவரும் வீட்டில் இல்லாத போது சுவர் எங்கள் படுக்கையின் மேல் இடிந்து விழுந்துவிட்டது. நாங்கள் அந்த சமயத்தில் வீட்டில் இருந்திருந்தால் எங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். எங்கும் வியாபித்திருக்கும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் தெய்வீக ரக்ஷா கவசம் அளித்து எங்கள் உயிரை காப்பாற்றினார்கள். இடிந்த சுவற்றை செங்கல்லால் மறுபடியும் கட்டினோம். இது எங்களால் இயலாத ஒன்றாகும். எங்களை எப்போதும் காத்து ரட்சிக்கும் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கிறேன்.